பொதுவாக இந்த எடப்பாடி பழனிசாமி காலத்தில் பார்த்தீங்கன்னா நடந்த பல அவலங்கள் இருக்குது, அதை யாராலையும் மறக்க முடியாது. குறிப்பாக சொல்லணும், இந்த பொள்ளாச்சி விவகாரமாகட்டும் எல்லாராலையும் எப்பவுமே மறக்க முடியாத ஒரு கரையாக படிஞ்ச ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடாகட்டும், ஜல்லிக்கட்டு அன்னைக்கு நடந்த கடைசி நாளில் போலீஸ் எப்படியெல்லாம் மக்களை வந்து ஓட ஓட விரட்டி துன்புறுத்தினாங்க அப்படிங்கிறதாகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன ஆட்சி காலத்தில் யாராலும் மறக்கவே முடியாத ஒரு கரைபடைந்த இரத்த சுவடுகள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போவெல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா என்று அழைக்கப்படுகிற சூர்யாவும் சரி, அவருடைய மனைவி ஜோதியா, நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, புரட்சி தமிழன் சத்யராஜ், சித்தார்த், ஏன் ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க அந்த ஆட்சியை. அது மட்டும் கிடையாது, உலகநாயகன் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியை கிளியிலும் கிழிச்சு தொங்க விட்டார் ட்விட்டரில். ரெண்டு தரப்புக்கும் அப்படி ஒரு சண்டை போச்சு, இதெல்லாம் யாராலையும் மறக்கவே முடியாது. அவங்க குரல் கொடுத்தது எல்லாமே இந்த ஜாதி பிரச்சனை, மொழி பிரச்சனை, இனவாதம், இயற்கை பேரிடர் காலங்களில் அரசின் நடவடிக்கைகளை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டெர்லைட் விவகாரமாகட்டும், இந்த சபரிமலை பிரச்சனை, அப்புறம் இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக அப்படிலாம் நிறையா விஷயம் பேசினாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதிமுக ஆட்சியை கிழித்து தொங்க விட்டாலும் மறைமுகமாக திமுகவுக்கு அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படிங்கிற கருத்து எல்லாத்துக்கும் இருந்துச்சு. இப்போது 2021 ஆட்சி மாறிடுச்சு. இந்த 3 வருட காலத்தில் ஏகப்பட்ட அநியாயங்கள் மக்களுக்கு நடந்திருக்கு. அப்போவெல்லாம் இப்படி குரல் கொடுத்த யாருமே இப்போ திமுகவை எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விமர்சனம் கடுமையாக எழுந்திருக்குது. உதாரணம் சொல்லலாம், இப்போது கள்ளக்குறிச்சி விவகாரம் வந்து இப்போ வந்து தலை விரிச்சு ஆடுது. ஏற்கனவே மரக்காணத்தில் விசச்சாரம் கொடுத்து சில பேர் இறந்தாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா சூர்யா போன்ற நடிகர்களாக வாயே திறக்கலை. அவர் தமிழ்நாட்டில் இருந்தாவது பரவாயில்ல, மும்பைக்கே போயிட்டாரு. அப்படி மும்பை போனாலும் ட்விட்டரில் வந்து குரல் கொடுக்க என்ன ஆகும் போது, ஒரு வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போது. அப்போவெல்லாம் அவரும் அவருடைய மனைவி ஜோதியாவும் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாயே திறக்க மாட்டுறாங்க. திமுகவை கண்டு பயமா, இல்லை திமுகவால் பெரும் ஆதாயம் இவங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நடிகர்களை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. சோசியல் மீடியாவில் இருக்க நம்ம நெட்டிசன்கள், நெட்டிசன்கள் யார், பொதுமக்கள் தான். அவங்களுக்கே இயல்பாகவே ஒரு கேள்வி எழுந்திருக்கு. பிரகாஷ் ராஜ், விஜய் சேபதி, சூர்யா, ஜோதியா இவங்கெல்லாம் வந்து அப்போ வந்து பொங்கி எழுந்தாங்க. இந்த கள்ளச்சாராய விவகாரம் 50 பேருக்கு மேலே வந்து பலியாயிட்டாங்க. இதற்கு சூர்யா அவர்கள் குரல் கொடுப்பாரா, ஏன் அமைதியாக இருக்காரு, இல்லை திமுக அரசுக்கு வலிக்காத மாதிரி பட்டும் படாமல் அவர் வந்து குரல் கொடுப்பாரா அப்படின்னு பயங்கரமாக கலாய்க்கவும் செய்கிறாங்க, அதே சமயத்தில் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. இதற்கு சூர்யா அவர்கள் என்ன சொல்ல போகிறாரு? சூர்யா மட்டும் கிடையாது, விஜய் சேபதி, சித்தார்த், பிரகாஷ் ராஜ், நான் சொன்ன அந்த பெரிய லிஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கேள்வி. ஏன்னா ஒரு பக்கம் விஜய் வந்து நேரடியாக தாக்குறாரு, அவர் அரசியல் கட்சி வந்துட்டாரு. ஆனால் அரசியல் கட்சியே ஆரம்பிக்காத, எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாத விஷால் ஜிவி பிரகாஷே ரொம்ப தைரியமாக தமிழக அரசை வந்து கண்டிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு தைரியம் சூர்யா போன்ற நடிகர்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லியும் மக்கள் சோசியல் மீடியாவில் வந்து கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதற்கு சூர்யா தரப்பு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.